வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சமையல் எல்லோரா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, ரெண்டு பெரிய வெங்காயங்க, 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ரெண்டு தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகா, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. இது ஒரு 1/2 கிலோ மத்திய மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் நம்ம ஆட் பண்ணணுங்க. இதை மிக்சியில் 1:2 அரைச்சி எடுத்துருக்கேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி 2 தக்காளி எடுத்திருந்தோம்ல, அதையும் 1:2 மிக்சியில் நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க. இவ்வளோதாங்க, இந்த மீன் குழம்பே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ எப்படி தாளிக்கலான்னு நம்ம பார்க்கலாங்க. இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணும், நிறைய ஆட் பண்ணால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப கசக்குங்க. அதனால் கரெக்டாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்துட்டு இந்த 15 வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துருந்தோம்ல, அதை நல்லா போட்டு தாளித்து விட்டுறணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பெரிய வெங்காயம் 1:2 அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஜீரகம் போட்டு அந்த பேஸ்ட்டையும் எடுத்து இதிலோடு ஆட் பண்ணிக்கிறோனுங்க. இதை நல்லா எல்லா பக்கமும் கோரி கொடுக்கணுங்க, எண்ணெயில் வதங்குற மாதிரி. அப்போனா தான் நம்மளுக்கு பச்சை ஸ்மெல் இருக்காது. அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டையும் 6 பச்சை மிளகாயும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிறோனுங்க, எண்ணெயிலே வதக்கிக்கிறணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதை சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் கிளறி கொடுக்கணுங்க. இப்போ புளி கரைசலை இதோட ஆட் பண்ணிடணுங்க. இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா கிண்டி கொடுக்கணுங்க, எல்லா இடத்துலையும் அந்த புளி கரைசல் சேர்ற மாதிரிக்கு. நம்ம தேவையான அளவுக்கும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோனுங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் யூஸ்வலாகவே வந்துட்டு அரிசி கழுவின தண்ணி யூஸ் பண்ணுவேங்க. அரிசி கழுவிட்டு ஃபஸ்ட்டுக்கு தடவை அரிசி கழுவுற தண்ணியை கீழே விட்டுறணுங்க. செகண்ட் டைம் கழுவின அரிசி தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து நான் 1 கிளாஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ நான் ஊற்றுறேங்க. இது ஊற்றுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த மீன் குழம்புக்கு நல்லா மணம் கிடைக்குங்க, டேஸ்ட்டும் கிடைக்குங்க. இது நியர்லி 4 to 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா அந்த சின்ன வெங்காயம் வெந்துருச்சு எனக்கு. நல்லா எல்லாமே வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தாங்க நம்ம மீனை ஆட் பண்ணணும். இப்போ எல்லாமே எனக்கு வெந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு மீனை ஆட் பண்ணுறேங்க. மீனை ஆட் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் விட்டாலே போதுங்க, மத்தி மீன் சீக்கிரமாக வெந்துடும். வேறு எந்த மீன் போட்டாலும் உங்களுக்கு 2 to 3 மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் எனக்கு கிடச்சிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.